அக்ரகாரமே பாக்குற மாதிரி கடவுள் உங்களை அவமானப்படுத்தி வச்சிட்டா பாத்தீங்களா? வாய மூடு, வெந்த பொண்ணு வேலை பாச்சுற மாதிரி வந்துட்டா. உண்மையை சொன்ன யார்தான் ஏத்துக்கறா? அவமானம் அவமானம், அக்ரகாரத்துக்கே அவமானம். போடி சிவாய மூடு, அழாதன்னு சொல்றல வாய மூடு. ஏய், அதை தூக்கி இங்க உட்கார வைப்பா. ஒரு வழியா மாமி கிட்ட இருந்து குழந்தை தூக்கிட்டு வந்தாச்சு. இனிமே ஒரு நல்ல ரேட்டுக்கு விக்க பாக்கணும். அடேங்கப்பா, என்னமா மிரட்டிட்டு வந்துட்டீங்க? மாமியாத்துல ஒரு அநாத குழந்தை இருக்குன்னு தான் சொன்னேன். நீ என்னமோ குழந்தைக்கு அம்மான்னு சொல்லி வருவேன்னு பார்த்தா, ஆனா நெஜ போலீஸ் மாதிரி வந்து இறங்கி மாமாவையும் மாமியையும் ஒரு கலக்கு கலக்கிட்டப்போ பின்ன இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட வேணாமா? இதுவே வேற மாதிரியான ஊடா இருந்தா இந்த குழந்தைக்கு நான் தான் தாயின்னு சொல்லி குழந்தை வாங்கிட்டு வந்துடலாம். இது பிராமண ஊடாச்சே, சாதாரணமாவே அவங்க சட்டம் பேசுவாங்க. இதுல குழந்தை எந்துன்னு சொன்னா குடுத்துருவாங்களா? உடனே போலீஸ்க்கு போன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நானே போலீஸ் கெட்டப்ல வந்தா பிரச்சனை இல்ல பாரு. கஷ்டப்பட்டதுக்கு குழந்தைய நல்ல ரேட்டுக்கு வித்து காசு பாக்க போறது நீங்க. குழந்தை கிடைச்சதுக்கு காரணம் யாரு? நான் தானே. அதுக்கு உண்டான பணத்தை குடுத்துருங்க, இல்ல குழந்தைய கடத்திட்டீங்கன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். மிரட்டுறியா? போலீஸ்ல சொல்வியா? போய் சொல்லிக்க போ. அத்தையெல்லாம் சமாளிக்க தெரியாமலையா? நாங்க இத்தனை வருஷமா தொழில் பண்ணினுக்குறோம். அப்படி பார்த்தா மாமி வீட்டுல ஒரு அநாத குழந்தை இருக்குது, அத்தை தூக்கிக்கின்னு வாங்கன்னு சொல்லி ஐடியா குத்தத நீ தானே? முதல்ல நீதான் மாட்டுவ. அது மட்டும் இல்ல, குழந்தைய கட்டுறதுக்கு நீதான் ஐடியா குத்தன்னு உன் அக்ரகாரத்துல வந்து சொன்னு வச்சுக்கோ. அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை மொத்து மொத்துன்னு மொத்துவாங்க. அக்ரகாரத்தை விட்டு உன்னை காலி பண்ண சொல்லிடுவாங்க. எப்படி வசதி? என்னடி மது, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி படபடன்னு பேசிட்டு இருக்க? ஏதோ குழந்தை கிடைச்சதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு, ஏதாவது பார்த்து செய்யின்னு சொன்னேன். நான் என்ன சண்டை போடுறதுக்கு இங்க வந்தேன்? குடுக்கறத குடுத்தா நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி கேளு, அத்தை விட்டுட்டு அதிகாரமா கேக்குற? இந்த பார், இப்பதான் குழந்தைய கொண்டாந்துக்கிறேன். இனிமேதான் புரோக்கர் கையில சொல்லி அவங்க மூலியமா தான் நான் விக்கணும். அது கூட உடனே எல்லாம் முடியாது. ஒரு நாளும் ஆகும், ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகும். குழந்தைய வித்துட்டு நானே உனக்கு பணத்தை கொண்டாந்து தரேன். நம்பிக்கையோட போ. ஏதாவது பார்த்து செய்யங்கோடி அம்மா. சரி சரி போ.
அது பாரு மாணிக்கத்துக்கு போன் போட்டு அழகான பணக்கார வீட்டு குழந்தை மாதிரி ஒரு உருப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ட்டிய கூட்டி வர சொல்லு முதல்ல அவன வந்து பார்க்க சொல்லு சரிதானா ஹலோ நான் மேகலா பேசுறேன் நம்ம கிட்ட ஒரு பொன் குழந்தை வந்திருக்கு வந்து பாத்துட்டு போங்க அப்படியா சரி வேற எதுவும் இல்லையா हाँ, ना अपुरूम कोपरा। वाह मापला। अका, मापला उन्दर करे। अपुरूम मापला, कैपड़ी रखींगे? नल्ला रखें। वाह मापला, कैपड़ी रखींगे? नल्ला रखा था। निंगे कैपड़ी रखींगे? ये तो येरक मापला। नांगले उतने उधर उनको फोन के ट्राई पढ़ना, नाट रीच बोलने उन्दर टिंदे थे। ना ऊरले ले चिंद्रस, बैंगलोर पर ना। பெங்களூர் பேர்ந்தீங்களா மாப்ள அங்க அகிலாவை பாத்தீங்களா குழந்தை பாத்தீங்களா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா நீங்க அகில கிட்ட பேசுனீங்களா மாப்ள அது அத பத்தி சொல்லிட்டு போலன்னா அத வந்தேன் சொல்லுங்க மாப்ள என்னக்கா நீ நேத்தான அகிலாவோட ஃப்ரெண்ட் வந்து அகிலா நல்லா இருக்கு குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு திரும்ப மாப்ள வாயால ஒரு தடவை கேக்கணுமா நீ சும்மா இருடா நீங்க சொல்லுங்க மாப்ள அகிலா எப்படி இருக்கா இல்ல அத்த நேத்து பெங்களூர்ல ஃபுல்லா இருங்க மாப்ள மாப்ளியே பெங்களூர் அங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்காரு அவருக்கு காபி கிவி போட்டு குடு போறலாம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கறியா அவர் சின்ன போய் மடறீங்க தான் பாரு நீ போய் காபி போட்டு வா அதல எதுவும் வேண்டாம் சின்ன சே அவர் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்திருக்காரு அத கேட்டுட்டு போய் காபி போட்டு கொண்டு வரேனே முதல்ல மரியாதை கொடு போய் காபி போட்டு கொண்டா போ சரி நீ மாப்ளிய உட்கார வச்சு பேசு நான் வந்திரறேன் மாப்ள உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும் வெளிய போய் பேசலாம் என்ன சின்ராஸ் மாப்ள என்ன மன்னிச்சிருங்க நீங்க சொல்ல வந்த விஷயத்தை நான் புரிஞ்சிக்கிட்டேன் அகிலா பெங்களூர் கம்பெனில வேலை செய்யல அதானே ஆமா சின்ராஸ் நான் பெங்களூர் போய் பாக்கும்போது அகிலா அங்க இல்ல அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் மூலமா விசாரிச்சப்போ அவ ஆபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணவே இல்லையாமே தெரியும் மாப்ள தெரியும் நீங்க வந்துட்டு போன அன்னைக்கு சென்னை ஆபீஸ்ல போய் விசாரிச்சேன் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே அக்காவுக்கு அகிலாவையும் குழந்தையும் பார்க்காம அந்த வருத்தத்திலே உடம்புக்கு முடியாம இருக்கு இந்த நேரத்துல இத சொன்னா இன்னும் உடம்பு மோசமாயிடுமோன்னு பயந்துகிட்டு அத சொல்லாம மறச்சிட்டேன் அப்புறம் வேற வழி தெரியாம அகிலா ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு வர வச்சு அந்த பொண்ணு பெங்களூர் போனதாவும் பெங்களூர்ல அகிலாவையும் குழந்தையும் பார்த்ததாவும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறதாவும் சொல்ல சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அக்கா எழுந்து நடக்கவே ஆரம்பிச்சாங்க நீங்கங்க இந்த நேரத்துல அகிலா பெங்களூர்ல வேலை செய்யலன்ற விஷயத்தை சொல்லிருவீங்களோ பயந்து தான் உங்களை பேச விடாம தடுத்துட்டேன் மன்னிச்சிருங்க மாப்ள பரவாயில்லை சின்ராஸ் ஆனா அகிலா பெங்களூர் போலனா வேற எங்க போயிருப்பா அத மாப்ள எனக்கும் புரியல பெங்களூர் போறன்னு சொல்லிட்டு வேற எங்கயாவது போயிட்டாளா இல்ல பெங்களூர்லயே வேற ஏதோ கம்பெனில வேலை செய்றாளா ஒண்ணும் புரியல எந்த ஊருக்கு போனா என்ன எந்த கம்பெனில வேலை செஞ்சா என்ன और फोन कोड़ा पन्ना मार करते के येन्ने कारण मार को अदा मापला कोड़प मार के सरी येन्ने ये दिन रात पति आपरमा पेशीगला इप्पो दिके आकार टेडन सोल्ला बना सरी सिंड्रासे सिंड्रासे दो वरन का अब वांग मापले वांग मापले वो करंगे येंगे पाप रंदे आ कातोड़ माँ बिली इन्ने पेशी टरनो इंदंगे थैंक्स अता சொல்லுங்க மாப்ள அகிலாவை பாத்தீங்களா அகிலா நல்லா இருக்கல அகிலா உங்ககிட்ட பேசினால குழந்தை எப்படி இருக்கு மாப்ள அத அகிலாவை நான் நேரடியா பார்க்கல ஆனா ஒரு ஃப்ரெண்ட் மூலமா எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்டேன் அகிலா நல்லா இருக்கா கூடவே குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்கா கேள்விப்பட்ட மாப்ள நேத்து தான் அகிலா கூட வேலை செய்யற பொண்ணு வந்து சொல்லிட்டு போனா அது வரைக்கும் என்னால எந்திரச்சு கூட நடக்க முடியல மாப்ள குழந்தைய அகிலாவை நல்லா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்னால எந்திரிக்கவே முடிச்சுது இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு மாப்ள அதுவும் நல்லதுக்கு தான் அத்தை நீங்க சொன்ன மாதிரி அகிலாவும் குழந்தையும் சந்தோஷமா தான் இருக்காங்க இன்னைக்கு இல்லைன்னா எனக்கு அது ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசதான் போறான்
இனிமே நீங்க இதை நினைச்சு கவலைப்படாம உடம்ப பாத்துக்கங்க. எனக்கு என்ன மாப்பிள, வயசாயிடுச்சு, எப்படி இருந்தா என்ன, ஆனா வாழ வேண்டிய வயசுல நீங்களும் அகிலாம பிரிஞ்சிருக்கீங்களே, அதைதான் மாப்பிள்ள என்னால தாங்கிக்க முடியல. ரெண்டு பேரும் மனசு வேற வேறவா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அகில ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கமா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அதுதான் மாப்பிள்ள என்னால தாங்கிக்க முடியல. சொந்த மதத்தால மாத்த முடியாத மனசு காலந்தான் மாத்தணும்னு சொல்லுவாங்க. அகில உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூடிய சீக்கிரம் உங்களை புரிஞ்சுப்பா மாப்பிள்ள, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்க. அது வரைக்கும் உங்க மனசு திடமா வச்சுக்கோங்க மாப்பிள்ள. நீங்க கவலைப்படாம இருங்க, நான் கிளம்புறேன். பிரியா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன்மா. சரி, இப்போ நீ படிச்சது எல்லாத்தையும் இந்த நோட் புக்ல ஒரு தடவை எழுதிடு. என்ன, ஆன்டி ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். பசிக்குது ஆன்டி. டிஃபன் ஏதாவது சாப்பிடுறியா? பால். சரி மஞ்சு, இது வரேம்மா. குழந்தைக்கு பசிக்குதா, பால் காய்ச்சி கொடு. சரிங்கம்மா, இது வரேன். உனக்கு பால் வேணுமா? நேத்து தரையில எண்ணெய ஊத்தி என்ன வழுக்கி விழ வச்சல்ல, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. நீயே வந்து குடி. மஞ்சு,
என்னாச்சு? வேலக்காரி மாஞ்சல வேணும்னு சுடுற கிளாஸ்ல பால் ஊத்தி தந்துட்டான். எரியுது. ஐயோ என்னது? ஐயோ என்னது இப்படி கொப்பளிச்சு போயிருக்க? அப்படி சோடாவை கொடுத்தா? सरिया मंजु இங்க வா. வரமா. என்னமா அறிவு இருக்கா உனக்கு? நீயும் குழந்தைய பெத்தவதானே? கொஞ்சம் கூட மனசுல இறக்கமே இல்லாம இப்படி கொதிக்கிற கிளாஸ்ல பால் கொடுத்திருக்கியே, நீ பொம்பளைதானா? ஓவரா பேசாதமா. என்னமோ உன் வீட்ல வேலை பாக்குற மாதிரி அதிகாரமா பொம்பளை கிம்பளைன்னு சொல்ற. குழந்தைக்கு பால் காச்சி நீதானே கொடுக்க சொன்ன? அதான் காச்சி கொடுத்தேன். ஆரத்துக்குள்ள கைய சுட்டுகிச்சி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல நீ திட்டம் போடு தான் அப்படி பண்ணிருக்க. ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ குழந்தைய பாத்துக்கு வந்தியா இல்ல கொல்ல வந்தியா? போது நிறுத்துமா. நேத்து அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? தரையில எண்ணெயை கொட்டி விட்டு என்னை கீழே விழ வச்சது. அப்ப எங்க போன நீ? அது குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அதுக்காக இவ்ளோ பெரிய பொம்பளை குழந்தை கிட்ட போட்டி போட்டு நிக்கறதா? ஆமா, நான் அப்படிதான் பண்ணுவேன். இப்ப என்னன்ற நீ? இப்போ என்னமோ இந்த வீட்டு எஜமானி மாதிரி என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீயே ஒரு அனாதை. நான் இந்த வீட்ல வேலை பாக்கறதால உன்ன மாதிரி நானும் அனாதை நினைச்சுக்கிட்டியா? எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, சொந்த பந்தம் இருக்கு, வீடு வாசல் இருக்கு. உன்ன மாதிரி நான் போக்கத்தவ கிடையாது.